அதுக்கப்புறம் வந்து மைனஸ் வந்து பாலு பண்ணிருக்காங்க. பாலு நீங்க மைனஸ் வீடியோ வந்து இன்னொரு நாளைக்கு போட்டுருங்க, மைனஸ் எப்படி பண்ணணும்னு. அப்புறம் ஒரு ஆனியன் வச்சிருக்கேன், எக் வச்சிருக்கேன், கேப்சிகம் வச்சிருக்கேன், டொமேட்டோ வச்சிருக்கேன், ஜாம் இருக்கு. இதுதான் நம்ம ஸ்பெஷல் இன்கிரீடியன்ட், ஹேம், சிக்கன் ஹேம் வச்சிருக்கோம். ஓகே, அது சீஸ் இருக்கு, கொஞ்சம் வந்து சாலட் பீஃப் வச்சிருக்கேன், லெட்யூஸ். வாங்க நம்ம இப்ப எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பாக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஹேம் வந்து நம்ம கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கலாம். கிச்சன் ரொம்ப ரொம்ப க்ளீனா இருக்கும். இப்ப நம்ம ஹேம் வந்து கொஞ்சம் லைட்டா ஹீட் பண்ண போறோம். ஆயில் இங்க வாங்க, கொஞ்சம் லைட்டா சும்மா லைட்டா ஆயில் போட்டு ஹேம் அது மேல பிளேஸ் பண்றோம். இது வந்து சிக்கன் மீட் ஓகேவா. இப்ப அது வெந்துட்டு இருக்கப்போ நம்ம என்ன பண்றோம்னாக்கா இந்த பிரெட் இது வந்து கட் பண்ண போறோம். அதை என் ஹஸ்பண்ட் பாத்துக்காரா. ஆரோல் பிரெட் வந்து சாஃப்டா இருக்காது, ரொம்ப ஹார்டா இருக்கும். அதுதான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வெட்டுறேன். எக் தேவைப்படுறவங்களுக்கு எக் இல்ல வேண்டாம்ன்றவங்களுக்கு வேண்டாம். இப்போ மேகாக்கெல்லாம் நான் வந்து எக் வச்சு கொடுப்பேன். முட்டை முட்டை அதுல கொஞ்சம் சால்ட் சால்ட் அவ்வளவுதான். பிரெட் எல்லாம் கட் பண்ணியாச்சு பாத்தீங்க. ரொம்ப தின்னா கட் பண்ணீங்கன்னா சாஃப்டா இருக்கும் சாப்பிடும் போது. ரொம்ப பெருசா இந்த சைஸ்க்கு கட் பண்ணால் கடிக்கவே கஷ்டமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஸ்லைஸ் சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். ஓகே, என்ன பண்ணுறீங்க? ஆக்சுவலாக உட்டன் கரண்டி வந்து இல்லை, அதனால இதை யூஸ் பண்ணுறேன். சரி, இப்போ நீங்கள் என்ன போடுறீங்க? இது ஒன்றுமே புரியல. இது முட்டை ஆஃப் பாயில் இல்லை, ஆஃப் பாயில் இல்லை, ஃபுட் பாயில் இல்லை, இல்லை இது வேறு பாயில். நடுவில் வைக்கிறதுக்காக இப்போ நான் ஹாஃப் பாயில் வச்சுனா நீங்கள் கடிச்சு சாண்ட்விச் சம்பவம் ஒழுகிறோம்ல, ஊத்தோம்ல, அதனால இது இல்லை. பாக்கி நீங்கள் மேகம் கை வச்சுக்கிங்க, ஃபன்னியாக இருக்கும். இப்போ தென் பார்த்தீங்கன்னாக்கா அப்படி ஒரு லேயர் மட்டும் நம்ம எடுத்துருவோம், புரியுதா? ஓகே, அதனால் நீங்கள் கட் பண்ணி தான் இது பண்ணுன்ற அவசியம் லேது. ஓகே ஓகே ஓகே. அடுத்து வந்து கேப்சிகம். எம்மாங்கோ ஓகே கேப்சிகம். இது ஆனியன் நான் வேற பிளேட் எடுத்துட்டு வரேன். அவங்க ஒன்றுலேயே உடச்சிடுவாங்க. நீ மூணு வாட்டி தட்டி கிடக்குற. நான் ஒன்றுலேயே உடச்சுன்னா கேஸ் மேலே உடச்சிக்கோம், பரவாயில்லையா? ஓகே, இப்போ இது நமக்கு ரெடி ஆகிடுது. அடுத்து வந்து பிரெட்டு சும்மா கிடக்குறேன்னு சும்மா லைட்டாக ஹீட் பண்ண போகிறோம் நம்ம. ஓகே,
Very fresh, just now made. அது மாதிரி இந்த பிரெட்லயும் போடுறோம். போட்டுட்டு இதை வந்து இப்போதைக்கு இங்க வைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து லீஃப் வச்சிருக்கேன்ல, அந்த லீஃப் வந்து ஒருத்தர கட் பண்ணு. இந்த ஹார்டான பார்ட் எடுத்துட்டு அப்படியே வாழை இலை மாதிரி மேல வைக்கிறோம். ஓகேவா? வச்சுட்டு ரொம்ப தின்னா கட் பண்ணிருக்கேன். ஆனியன் வந்து நான் இப்படி பிளேஸ் பண்றேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ நீங்க அப்படி பிளேஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஆனியன் பிடிக்குன்றவங்க நிறைய ஆனியன் பிளேஸ் பண்ணுங்க. இல்ல எனக்கு ஆனியன் அவங்க பிடிக்காதுன்னா டோன்ட் டூ இட், அந்த மாதிரி. அடுத்து வந்து இது என்னன்னு பாத்தீங்கன்னா குடை மிளகாய் கேப்சிகம். ஓகே, அதுக்கு மேல நான் வந்து டொமேட்டோ வைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னாக்கா சீஸ் வச்சிருக்கேன் நான் கொஞ்சம். ஸோ கொஞ்சம் சீஸ் எடுத்து இது மேல வைக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட்டு அது மேல வந்து ஒரு ஆம்லெட் வைக்கிறேன். அது மேல வந்து நம்ம பண்ணியிருந்த ஹேமு வந்து. ஓகே, இப்போ வந்து இன்னொரு லீஃப் எடுத்து நம்ம முடிக்கிறேன். சரி, உங்களுக்கு க்ரீன் வேணும்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், வேணாம்னா நம்ம யூஸ் பண்ண வேண்டாம். பட் தென் இந்த க்ரீன் வந்து ரொம்ப ஹெல்த்தி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்கு, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னொரு க்ரீன் வச்சுட்டு இது மேலே வந்து நம்ம இன்னொரு மேலே வைக்கலாம், கொஞ்சம் ஹீட் ஆகும். அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிட் இருந்ததுன்னா போட்டு முடிக்கலாம், அது ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். நம்மகிட்ட க்ரில் இல்லைன்றதுனால அதுக்கப்புறம் எடுத்து சாப்பிடலாம் நம்ம. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான சிம்பிள் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சு. என் மாமா கொடுத்துட்டு டேஸ்ட் பண்ண சொல்ல சாப்பிட்டு அந்த பிளேட்டு பாருங்க, வெறும் பிரெட் மட்டும்தான் பைட் பண்ணிருக்கிறாரு உள்ள. நல்லா பெருசா வாங்கி தருங்க மிஸ்டர் கார்த்தி. அம்மா சும்மா சும்மா சும்மா